பாடசாலை நடவடிக்கைகள் 7ஆம் திகதி ஆரம்பம். பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகள். அரச கூட்டுக்குழு கிளமடையும் மோதல், கோட்டாபய திண்டாட்டம். கோட்டாபயவின் வீடு முற்றுகுழிப்பு போராட்டம். மின்படை இல்லையா, வெளியான புதிய அறிவிப்பு. கிளிநொச்சியில் அதிக விலைக்கு விற்கப்படும் கடல் மீன்கள். ஜெனீவாவில் இலங்கைக்கு இந்தியா அழுத்தம். இலங்கையில் பாடசாலைகள் நாளை மறுதினம் முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் கல்வி அமைச்சரின் செயலாளரின் கையொப்பத்துடன் கூடிய புதிய சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் குழுக்களாக பாடசாலைக்கு அழைக்கப்படவுள்ளனர். 20 மாணவர்களை கொண்ட வகுப்புகள் தினமும் நடாத்தப்பட வேண்டும் என்றும், 21 தொடக்கம் 40 வரையிலான மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்ட வகுப்புகள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு வாரங்களில் தனித்தனியாக நடாத்தப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்துடன் 40 அதிகமான மாணவர்களை கொண்ட வகுப்புகளை 3 சமப்பிரிவுகளாக பிரித்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளுக்கும் பொருந்தும். அரச கூட்டுக்குள் உருவெடுத்துள்ள உட்கட்சி மோதலை கூட சமாளிக்க முடியாமல் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ திண்டாடுகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசில் அங்கத்துவம் வகித்துக் கொண்டு கூட்டு பொறுப்பை மீறும் வகையில் செயற்பட்டனர் என கூறி பிமல் வீரவன்ச, உதயகாமன் பில ஆகிய இருவரும் அரசு தலைவரால் பதவி நீக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு, மின்துண்டிப்பு உட்பட்ட விலைவாசி அதிகரிப்பு போன்ற நெருக்கடி காரணமாக பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நாட்டின் அரசு தலைவருக்கு தெரியப்படுத்தும் வகையில் அவரது இல்லத்தின் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய பெண்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் கிருணிகா பிரேமசந்திர தலைமையில் பெண்கள் பேருந்தில் சென்று அரசு தலைவரின் வீட்டிற்கு முன் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் குறித்த போராட்டத்தினை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் போராட்டக்காரர்கள் வீதியில் அமர்ந்து தங்களின் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். அரசு தலைவரின் செயலாளர் ஒருவர் ஆர்ப்பாட்டத்திற்கு இடத்திற்கு வருகை தந்து போராட்டம் தொடர்பில் கேட்டறிந்ததாகவும், தங்களின் பிரச்சனைகளை கூறி மனு ஒன்றினை கையளித்ததாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி பொதுச் செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார். எரிபொருள் இருப்புகளை பொறுத்து இன்று திட்டமிட்ட மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது அல்லது குறைக்கப்படலாம் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக் தெரிவித்துள்ளார். இன்று முதல் மின்துண்டிப்பை குறைப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பொதுமக்கள் மின்சாரத்தை தொடர்ந்தும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடல் உணவுகளின் விலைகள் மிக மோசமாக அதிகரித்து காணப்படுகின்றமையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், தற்போது நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் உணவுகளின் விலைகள் இன்றைய தினம் சடதியாக அதிகரித்த நிலையில் காணப்பட்டது. குறிப்பாக கிளிநொச்சி பொதுச்சந்தை பகுதியில் பெரிய மீன் வகைகள் 1 கிலோ 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. அத்துடன் ரால் கணவாய் என்பனவும் 1200 ரூபாவிற்கு மேல் விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் சிறிய வகை மீன்கள் 400 தொடக்கம் 600 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. கடல் உணவுகளின் விலைகள் அதிகரிப்பால் நுகர்வோர் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்தியா இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது. ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி இந்திரமணி பாண்டி இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்றிலேயே இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து ஐக்கிய இலங்கையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வொன்றை பெற்றுத்தர இலங்கை பாடுபட வேண்டும் என கூறியுள்ளார். அத்துடன் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பாடசாலை நடவடிக்கைகள் 7ஆம் திகதி ஆரம்பம். பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகள். அரச கூட்டுக்குழு கிளமடையும் மோதல், கோட்டாபய திண்டாட்டம். கோட்டாபயவின் வீடு முற்றுகுழிப்பு போராட்டம். மின்படை இல்லையா, வெளியான புதிய அறிவிப்பு. கிளிநொச்சியில் அதிக விலைக்கு விற்கப்படும் கடல் மீன்கள். ஜெனீவாவில் இலங்கைக்கு இந்தியா அழுத்தம்.